மேன்மை. இந்த மேன்மை நமக்கு மிக மிக அவசியம். இந்த மேன்மை யாருக்கு கிடைக்கிறது, எப்படி கிடைக்கின்றது என்பதை படித்தால் ஆச்சரியமாக இருக்கும். ஒன்று நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே. உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் கரத்தினாலே கரத்தினாலே ஆகும் என்று கர்த்தருடைய வாக்கு தத்தம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. இந்த ஐஸ்வர்யம் கனம் ரெண்டு விஷயம் நமக்கு முக்கியம்தான். இயேசு எனக்கு போதுங்க என்று சில பேர் பாட்டு பாடுவாங்க. இயேசு தாங்க எப்பொழுதும் நமக்கு போதுமானவர். அதுல எந்தவித மாற்று கருத்து நமக்கு இல்லை. ஆனால் இந்த பூமியில் வாடும் பொழுது நமக்கான ஒரு கனத்தையும் நமக்கான ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை நாட்கள் அடிமையாக நாம் வாழ முடியும்? எத்தனை நாட்கள் கை கட்டி கீழ்த்தரமான நிலைமையில் இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும்? வீட்டில் பெரிய பெரிய போர்டு, கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உயர்த்துவார், கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆனால் வாழ்க்கையில இந்த நிமிடம் வரையிலும் மேன்மையை சந்திக்காமல் குறுகிய வாழ்க்கை. ஏதோ கல்யாணம் ஆயிட்டு நமக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு, நமக்குன்னு ஒரு வாழ்க்கை, ஒரு குறுகிய வட்டத்தின் வாழ்க்கை. ஏன் இன்னும் மேன்மை அடையவில்லை? ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. நான் தீர்க்க தரிசனமாய் அனுபவித்ததை சொல்கிறேன். ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு, கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு 1000 பிரச்சனைகள் வந்தாலும் பிரச்சனைகளின் மத்தியிலே சமாதானத்தையும் ஜீவனையும் உயர்வையும் கனத்தையும் மேன்மையையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவால் கொடுத்து அழகு பார்க்க முடியும். கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தர் மேன்மையை கொடுக்க முடியும். உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்க முடியும். உபத்திரவத்தின் மத்தியிலே கர்த்தர் பெரிய காரியத்தை நம்முடைய தேவ பிள்ளைகளின் வாழ்க்கையிலே செய்ய முடியும்.